ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வரைய தெரியும், பட் சல்மான் கான் அவங்களோட பெயிண்டிங்கை வந்துட்டு நான் ரீபெயிண்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது அப்படியே வரைய முடியலனாலும் ஓரளவுக்கு அதை பேஸா வச்சாவது நான் வரையணும்ன்றது என்னோட விருப்பம். ஓகே, ஸோ சல்மான் கான் பெயிண்டிங் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நிறைய ஆர்ட் வருது. எனக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிறது இதுதான், பட் ஆனால் அவருக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எனக்கு இல்லை. ஸோ அதை வந்து பாதி ஃபேஸ் தான் நான் வரையப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த கார்னரில் தான் நான் வந்து வரைய போகிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து எல்லாத்தையும் பென்சிலில் வரைஞ்சிக்கணும். நான் பேப்பர்லேயும் வரைஞ்சிக்கிறேன், வால்லையும் வரைஞ்சிக்கிறேன். அதை ரெண்டையும் இப்படி காமிச்சிக்கிறேன் பிகாஸ் எனக்கு வந்து டைம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்துட்டு நான் வரையணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் டே ஒன் வந்துட்டு எனக்கு அவுட்லைன் வரையறதுக்கே வந்து சரியா போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டே டூல வந்துட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வரைய போறோம். கண்களை வந்து கடைசியாக வரைஞ்சாதான் வந்து அந்த பெயிண்டிங் கழுகு. ஸோ அந்த பெயிண்டிங்க்கு வந்து உயிர் கொடுக்கறதே அந்த கண்ணு தான். அதை நம்ம எப்பயுமே கடைசியாக வரைகிற பழக்கத்துக்கு வந்துக்கணும். ஸோ நான் இப்போ வந்து கண்ணை தான் வரைய போகிறேன். ஒரு ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதோட ஷேடிங் தான். அதோட ஒரிஜினாலிட்டியை வந்து நமக்கு ரிப்ளிகா பண்ணுறது அதோட ஷேடிங்காக தான் இருக்கும். ஃபைனலி இப்போ நான் என்னோட பெயிண்டிங்கை முடிச்சிட்டேன். அண்ட்
சல்மான்கான் பெயிண்டிங் மாதிரி வரலனாலும் எனக்கு தெரிஞ்சது ஏதோ வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனலி ஐ லவ் வால் பெயிண்டிங். எனக்கு வந்து வால் பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பாபா.